வெல்கம் டு பிளாசம் டாக்கீஸ். இந்த வீடியோவில் டவுதே புயல் பற்றி பார்க்கலாம். தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறப்போகுது. புயலுக்கு டவுதேன்னு பேரும் சூட்டியிருக்காங்க. இதோடைய அர்த்தம் என்ன, புயல் எங்கே கரையை கடக்க போகுதுன்னு சில தகவல்களை பார்க்கலாம். லட்சத்தீவு ஒட்டியுள்ள தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. இதனால் கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று நாளை புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் 2021 இந்தியாவின் முதல் புயலாக இருக்க போகுது. லட்சத்தீவு, கேரளா கடற்கரை பகுதிகள், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா மாநிலங்களுடைய கடலோர பகுதிகள் புயலால் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டவுதே புயல் ஓமன் கடற்கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும், தெற்கு பாகிஸ்தானில் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும், அப்படி கரையை கடந்துச்சுன்னா குஜராத்தில் சில பகுதிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவிச்சிருக்கு. அரபிக்கடல், வங்கக்கடல், இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர்களை வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து, ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஏமன், இந்த 13 நாடுகள் தான் பேர் சூட்டிட்டு வந்தாங்க. டவுதே புயலுக்கு மியான்மர் தான் பேர் சூட்டியிருக்காங்க. நேரத்திற்கும் இடத்திற்கும் தக்கவாறு நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய பச்சோந்தி, அதுதான் இதோடைய பொருள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.